எல்லா புகழும் இறைவன். இன்றைக்கி நம்ம சினிமா ரிவ்யூவில் பார்க்க போகிற படம் அரண்மனை 3. இந்த படத்துடைய ரிவ்யூ வந்துட்டு போகிறதுக்கு முன்னால் நம்ம இந்த படத்தோட அப்டேட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 அப்டேட்டாக பார்த்துருப்போம். அந்த அளவுக்கு உங்களுடைய தேடல் வந்துட்டு இந்த அரண்மனை 3 பற்றின சர்ச் வந்து நிறைய இருந்துச்சு. ஸோ அதனால தான் உங்களுக்கு நிறைய அப்டேட் கொடுத்துருப்போம். கடைசியில் ஒரு வழியாக இந்த படம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெட் ஜெயண்ட் தேட்டரில் ரிலீஸ் பண்ணி இன்றைக்கி காலை ஷோ பார்த்தாச்சு. என்னால் வந்துட்டு சடனாக ரிவ்யூ பண்ண முடியல, பவர் கட்டாதனால உங்களை ரிவ்யூ பண்ண முடியல. படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த படமும் பழைய அரண்மனை 1, 2 இதை 3 இது எல்லாம் ஒன்றான்னு கேட்டிங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. என்ன ஒரு வித்தியாசம், என்ன ஒரு படத்தில் ஒற்றுமைன்னு பார்த்தீங்கன்னா, 3 படத்துலையுமே அரண்மனை இருக்குது. ஒரு அரண்மனைக்குள்ளே ஒரு இன்சிடெண்ட் நடக்குது, அந்த இன்சிடெண்ட்டை வச்சு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி படத்தை கொடுத்துருந்தாங்க. இது மட்டும்தான் இந்த 3 படத்துக்குள்ளே ஒரு ஒற்றுமைன்னு சொல்லலாம். நடிகர்கள் நிறைய பேர் மாறி இருக்கிறாங்க, அது ஒரு வித்தியாசம்னு சொல்லி சொல்லலாம். ஆண்ட்ரியாவுக்கு வந்து கல்யாணம் நடந்துகிட்டு இருக்குது. அந்த கல்யாணத்துக்கு போகிறாரு நம்ம சம்பத். ஆண்ட்ரியாவுடைய அழகில் மயங்கி ஆண்ட்ரியாவை தூக்கிட்டு கிளம்பிடுறாரு. அது ஒன்றும் பெரிய பிரச்சனையே ஆகலை. அவங்களை குழந்த பிறகுது, குழந்த பிறந்தது அப்படின்னா இவரோட ஜாடையில் இல்லை, வேறு ஒருத்தர் ஜாடையில் இருந்தவொடனே பிரச்சனை அதிகமாகுது. உடனே என்ன பண்ணுறாரு, கடுப்பாகி குழந்தையும் கொண்டுடுறாரு, ஆண்ட்ரியாவும் கொண்டுடுறாங்க. அவங்க ஆண்ட்ரியா உயிருக்கு கொஞ்சம் துடிச்சிட்டு இருக்கும்போது சொல்கிறாங்க, நானாக உன்னை கல்யாணம் பண்ணேன், நீயே தானே என்னை கூப்பிட்டு வந்த, நான் ஒருத்தவனை விரும்பினேன், எனக்கு பிடிச்சி போய் அவனோட வந்துட்டு நான் சேர்ந்ததில் கல்யாணத்துக்கு முன்னாலே நான் கர்ப்பம் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. ஸோ கதை அந்த மாதிரி போகுது. இதை வச்சு படம் பண்ணியிருக்கிறாங்க. சுந்தர்சிய படத்தில் இருக்கிறாரு, ஆர்யா படத்தில் இருக்கிறார், அவ்வளோதான். அவருக்கு எந்த வேலையும் கிடையாது, ஒரு 10 நிமிஷம் வந்துருப்பார். ராஷிகாண்ணாவும் பார்த்தீங்கன்னா ஒரு 5-10 நிமிஷம் தான் வராங்க, ஒன்றும் பெருசாக அவங்களுக்கு யாருக்குமே வேலை கிடையாது. விவேக், யோகி, பாபு அந்த மனோபலா காம்பினேஷனில் காமெடிக்கு நல்லாவே இருக்குது, ஒன்றும் பெரிய அளவில் சொல்ல முடியாது. என்ன ஒன்று, சந்தானம், நம்ம சாமிநாதன், கணேஷ் இவங்க கூட்டணியில் வந்து ஃபஸ்ட்டில் பார்ட்டில் பண்ண அதே காமெடி இந்த படத்துலேயும் தான் ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. கோவி சார்லாக்கு பதில் நளினி இருக்கிறாங்க இதில். அப்புறம் மைனான் புதுசாக ஒருத்தவங்க, புதுசு கிடையாது படத்துக்கு புதுசு, நம்ம மதுரை மைனா அவங்க இருக்கிறாங்க படத்தில் வந்துட்டு. இந்த படத்தில் அதிகபட்ச அளவில் பார்த்தீங்கன்னா விஷுவல் எஃபெக்ட், சிஜி ஒர்க்கு நிறையா பண்ணியிருக்கிறாங்க. கிளைமேக்ஸில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஹாலிவுட் படத்தை பார்த்த மாதிரியான அந்த மவுண்ட், அந்த மலை ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து விஷுவல் எஃபெக்ட் தான், அது சிஜி ஒர்க், அது கொஞ்சம் நல்லாவே இருக்குது. வழக்கம் போல் அரண்மனையில் எல்லாத்துலையும் என்னென்ன இருக்குமோ அது எல்லாமே இந்த படத்தில் இருக்குது. பட் எந்த கேரக்டருமே இந்த படத்தில் மனசில் ஒட்டலைன்னு தான் சொல்லணும். படம் போய் தியேட்டரில் பாருங்கள், உங்கள் கருத்து என்னங்கிறத நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வேறு ஒரு நல்ல ரிவ்யூ சினிமா தகவல் சொல்லுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கு.